அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம நினைக்கிறது நல்லதாக நினைப்போம் நமக்கு நடக்கிறதும் நல்லதாகவே இருக்கும் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கணும்னு கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் முன்னோர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பான நாள் அப்படின்னா அது அமாவாசை தான் நம்மளோட வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இந்த மாசி மாத அமாவாசை மார்ச் பத்தாம் தேதி வருது மார்ச் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு ஒன்றுக்கு தொடங்கி மார்ச் பத்தாம் தேதி மாலை மூணு முப்பத்தி ஒன்பது வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு மாசி மாதம் ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்த மாதம் இந்த மாசி அமாவாசை நாளில் முக்கியமாக செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி ஆத்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது இன்னொன்று மௌன விரதம் இருப்பது இது எப்போ தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் மௌன விரதம் இருக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் மாசி அமாவாசை நாளில் கங்கை நதியில் நீராடினா தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் விலகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மறந்தவங்களுக்கு மாசி அப்படின்னு ஒரு சொல் வழக்கு உண்டு ஒரு சிலர் ஒவ்வொரு மாதமும் வர அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க முடியாது வேலை விஷயமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க அவங்க முன்னோர்களை நினைச்சு மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் மட்டுமாவது தர்ப்பணம் கொடுத்தாங்கன்னா பன்னெண்டு மாதமும் வர அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் மாசி அமாவாசை நாளில் ஏற்றக்கூடிய ஆத்ம தீபம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும் எப்படி ஏற்றணும் யாரெல்லாம் ஏற்றலாங்கிறத பார்க்கலாம் இந்த தீபம் ரொம்பவும் மகிமை வாய்ந்தது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை நாள்லையுமே காலையில் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படையல் போட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செஞ்சுட்டு காகத்துக்கு உணவு வச்சுட்டு அதுக்கு பிறகு விரதம் பண்ணுறது வழக்கம் இந்த மாசி அமாவாசை அன்னைக்கும் இதே போல் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ஆத்ம தீபம் ஏத்துறத பற்றி பார்க்கலாம் இந்த மாசி அமாவாசையில் இந்த தீபத்தை உங்கள் முன்னோர்களை நினச்சி ஏற்றுனீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த ஆத்ம தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு சில எளிய வழிமுறைகள் இருக்குது இது எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒன்று தாங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கங்க அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கடுகு எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கங்க பஞ்சுத்திரி எடுத்துக்கோங்க தீப்பெட்டி எடுத்துக்கங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருக்குதான்னு பாருங்க அது மரத்தடி விநாயகரோடு இருக்கிற அரச மரமாக இருந்தாலும் சரி தனியா இருக்கக்கூடிய அரச மரமாக இருந்தாலும் சரி தேவலோக மரம் அப்படின்னு அரச மரத்தை சொல்றது உண்டு அந்த அரச மரத்துக்கு அடியில இந்த மண்ணகல் விளக்கை வச்சு கடுகு எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க ஏற்றி மனதார உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்கள மனதார நினச்சி வழிபாடு பண்ணுங்கள் அதையோ பிரார்த்தனை என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அரச மரத்தை மூன்று முறை சுற்றி வரணும் இந்த மண் அகல் விளக்கு காற்றில் அணையாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் செங்கல் வச்சு மறைவாக வச்சுருங்க ஆனால் உங்கள் வேண்டுதல்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்த உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நடக்க தொடங்கிடும் இந்த ஆத்ம தீபத்தை ஆண்கள் மட்டும்தான் ஏற்றணும்னு இல்லை ஆண்களால் போக முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படின்னா பெண்கள் கூட இந்த ஆத்ம தீபத்தை ஏற்றலாம் அதற்கு பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்கள் படம் இருந்துச்சுன்னா அதை சுத்தமாக தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த படத்துக்கு படையல் இட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சி வச்சு படையல் போடுங்க காகத்துக்கு எல் கலந்த உணவு வைக்கணும் ஒவ்வொரு மாதமும் வர்ற அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியுதோ இல்லையோ உங்க சந்தர்ப்பம் எப்படி இருக்குதோ ஆனால் ஒவ்வொரு மாதமும் வர்ற நாளில் காகத்துக்கு எல் கலந்த உணவு வச்சிட்டீங்கனாலே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்த அளவு புண்ணியம் வந்து சேரும் சக்தி வாய்ந்த அரசமரத்தடியில நீங்க ஏற்றுற இந்த ஆத்ம தீபத்தோட ஒளி நீங்க எந்த மூதாதையரை நினச்சி ஏற்றுறீங்களோ அவங்கள போய் சேரும் அதே போல அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை வந்து சேருங்க இந்த ஆத்ம தீபத்தை இந்த மாசி அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டு வரலாம் அரச மரத்துக்கு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சக்தி அதிகங்க அடுத்ததாக இந்த மாசி அமாவாசை நாளில் மௌன விரதம் இருக்கணும் இந்த நாள் முழுவதும் மௌன விரதம் இருக்க தேவையில்லை ஒரு மணி நேரம் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அந்த ஒரு மணி நேரம் இந்த அமாவாசை நாளில் மௌன விரதம் இருந்து மூதாதையரை மனதார நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருங்க இந்த நாளில் மௌன விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அப்படி ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் சுகபோக வாழ்வு உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் தொடர்ந்து கிடைக்கணும்னா இந்த அமாவாசை நாளில் ஆத்மதீபம் ஏற்றுறது மௌன விரதம் இருக்கிறது ரெண்டையும் கடைபிடிச்சிங்கனாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ